வணக்கம். இன்றைக்கு எங்களை ஒரு அசாதாரணமான வடமாகாண சாரதிகள் வடமாகாண சுவார்த்தைகள் சாரதிகளின் இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு நாங்கள் பல முறையில் பல இடங்களில் போராடியும் எந்த ஒரு வெற்றி அடிக்காத ஒரு நிலைமையில கீழே இந்த கொரோனா நேரத்தில் மிகவும் கவலைக்குரிய ஒரு கவலையுடன் தான் இந்த நாங்கள் ஒரு இந்த சுயன போராட்ட விடுமுறை போராட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அதாவது இந்த 9 மாகாணங்களில் 8 மாகாணங்களில் சுகாதார சேவையில் வேலை செய்கிற சாரதிகளுக்கு எப்பயும் இடமாற்றம் வழங்கப்படையும் இல்லை. அதோடு எங்களுக்கும் கடந்த காலங்களில் கடந்த யுத்த காலத்தில் கூடி எங்களுக்கு எந்த ஒரு இடமாற்றம் வழங்கப்படையில்லை. யுத்த காலத்தில் எங்களோட சாரதிகள் கணவர் இறந்தும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் வேலை செய்த சாரதிகளாக எங்களை மிகவும் அனுபவம் உள்ளாக்கலை. அதே நேரம் நிறைய ட்ரைனிங்கள் எடுத்த சாரதிகளை இப்போ தற்போது வட மாகாணத்தில் மட்டும் வேறு எங்கேயும் இல்லாத மாதிரி இடமாற்றம் வழங்கப்பட்டு எங்களை வேறு திணைக்களங்களுக்கு அனுப்புறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து மாகாண சபைக்கு பொறுப்பான அமைச்சர் சுகாதார அமைச்சராக்கள் சீஃப் செக்ரட்டரி கவர்னராக்கள் கடிதம் அனுப்பியிருந்தும் எந்தொரு பாராமுகமாக எங்களுக்கு எந்த ஒரு இடமாற்றத்தை ரத்து செய்யாமல் மீண்டும் எங்களோட தலைவர் செயலாளர் அதாவது எங்களோட 5 மாவட்டத்தில் இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் குறிவைத்து எங்கள்கிட்ட இந்த சுகாதார சேவையை அந்த மக்களுக்கு நாங்கள் செய்கிற சேவையை கொச்சப்படுத்தி செய்கிறதால நாங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் கொரோனா டைமில் ஓடுற எமர்ஜென்சி வாகனங்கள் டிரைவர் சாக்கள் தவிர்த்த மற்றாக்கள் இன்றைக்கு சுகாதார இறங்கியிருக்கிறோம். ஆனால் இது வெற்றி அளிக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய நிலப்பாடு வரும். அதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் சம்பளம் கூட்டியோ இல்லாட்டி எந்த ஒரு ஓவர் டைம் கூட்டியோ எது கேட்டோ நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் எடுக்கலை. நாங்கள் அது எங்களுக்கு கூடுதலாக வழங்கப்படுறதும் இல்லை. நாங்கள் ஒரு மாதத்தில் 720 மணித்தியாலம் வேலை செய்து சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் 240 மணித்தியாலம் ஓட்டி மட்டும்தான் தர்றாங்க. அதில் கூட தர்றது அப்படி இருந்தும் நாங்கள் எங்களை இவ்வளவு காலத்தில் நீங்கள் கேள்வி கட்டுப்பாட்டுங்க எந்த ஒரு வைத்திய அதிகாரியோ எந்த ஒரு நர்ஸோ எந்த ஒரு பொதுமக்களோ எங்களால் வடமாகாணத்தில் இருக்கிற சுகாதார சாரதிகளால் பாதிக்கப்பட்டு எங்களால் ஒரு மக்கள் இறக்கப்பட்டு இல்லாட்டி எங்களால் பின்னடைவு ஏற்பட்டு அப்படி ஒன்று இல்லை. அப்படியான சாரதிகளை எங்களை கௌரவம் தராமல் கொச்சப்படுத்துகிற வேலை செய்கிறதால தான் நாங்கள் இந்த இதை இறங்குறோம். இதே மாதிரி வேறு ஒரு எந்த ஒரு மாகாணத்தில் நடைபெறாத ஒன்று நடந்திருக்குது. அதனால் நாங்கள் எல்லாருக்கும் தயவுடன் இந்த மக்களுக்கு அறியத்தர் அதாவது நாங்கள் எங்களோட வடமாகாண மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்ற அடிப்படையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் கொரோனாக்கு ஓடுற எந்த ஒரு வாகனமும் நாங்கள் நிப்பாட்டே இல்லை. மற்ற சும்மா இருக்கிற வாகனம் மட்டும்தான் நின்றுருக்கு. ஆனால் எங்களுக்கான தீர்வை அவங்க பெற்றுத்தராத பட்சத்தில் நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம் எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் எங்களை சுவார்த்தைக்கு மட்டும் உள்ளிக்கிற நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குது. கடந்த வருடங்களில் கொரோனா இப்போ இந்த குண்டுவெடிப்புகள் இந்த எலெக்ஷன் பிரச்சனை அதால் தான் இன்றைக்கு எங்களை இதுக்கு பின்னாக்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கும் சுகாதார அமைச்சர் கடந்த மணிக்கு இருக்கிறார் எங்களுக்கான சுகாதாரத்துக்குள்ளே உள்ளிருக்கிற நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு. இதை ரத்து செய்ய சொல்லி ஆனால் இவங்க அதை உண்டையுமே கணக்கெடுக்காமல் எங்களை முகம் கொச்சப்படுத்தி இந்த நாங்கள் எங்களை சேவையை கொச்சப்படுத்தி நாங்கள் சண்டை நேரத்தில் எங்களை சாரதிகள் இத்தனை இறந்தும் இருக்கிறாங்க. அந்த நேரம் கூட எங்களுக்கு ஒருத்தன் ராணுவத்தில் வழங்கலை. நாங்கள் அன்னைக்கு வழங்கியிருக்கலாம் நல்லா தெரியும். நீங்கள் வைத்திய அதிகாரிய சங்கம் கூட கடிதம் அனுப்பியிருக்குது அவங்க உடனடியாக நாங்கள் நிப்பாட்ட சொல்லி அவங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் வேலை செய்கிற மைனஸ் ஸ்டாஃபையும் ஏற்றி கொண்டு வந்தது நாங்கள் தான் கன்சல்டனையும் ஏற்றி கொண்டு வந்து வேலை செய்கிறாங்க. அந்த நேரம் எங்களோட டிரைவர் சாக்கள் இறந்துருக்காங்க. ஆனால் அந்த நேரம் கூட எங்களுக்கு ராணுவ தெரியல. ஆனால் இன்றைக்கு யுத்தமெல்லாம் முடிஞ்சு அனுபவம் உள்ள ஆக்களையும் ட்ரைனிங் உள்ள ஆக்களையும் இவங்க அனுப்ப பார்க்குறாங்க.